மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய இந்த சைபர் செக்யூரிட்டி பணிகளை பார்த்து வந்த கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக தொழில்நுட்ப சார்ந்த அனைத்து பெரும்பாலான நிறுவனங்கள் நேற்று முதல் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. சரி செய்யப்பட்டுவிட்டது என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கூறினாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல தற்போது வரை பணி என்பது தொடங்காமல் இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர் வெற்றி நிறுவனத்தில் அவரிடம் கேட்கலாம். சார், வணக்கம். இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய பிரச்சனையை சரி செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு, பணிகள்லாம் தொடங்கி இருக்கு? அதாவது மைக்ரோசாஃப்ட் இது ஒரு செகண்டரி காரணம் தான், அதுக்கு பிரதான காரணம் வந்து கிரவுட்ஸ்ட்ரைக் தான் வந்து இதனுடைய பிரச்சனையை நாங்கள் வந்து கண்டறிந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த கண்டறிந்தது சொல்ற நேற்று இரவு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக இது தீர்க்கறதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் படி இன்னும் சில நாட்கள்ல நாங்கள் வந்து இது தீர்த்து முடிச்சிருவோம் முழுமையாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல எல்லா நாடுகளிலும் பாதிப்புகளை மீண்டெடுக்கிறதுக்கு இன்னும் 2-3 நாட்கள் முழுமையாக ஆகும் அப்படின்றது தான் சொல்லப்படுது. பகுதி பகுதியாக ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு துறைகள்லையும் இதுல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. இது மைக்ரோசாஃப்ட் மற்றும் கிரவுட்ஸ்ட்ரைக் தாண்டி பல்வேறு நிறுவனங்கள் அவங்களுடைய அவங்களேருந்து பாதிப்புல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு அவங்களும் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பகுதி பகுதியா வந்து இன்று இல்ல நாளைக்குள்ள வந்து பெருமளவுக்கு வந்து வெளியில வந்துடும் அப்படின்றத எதிர்பார்ப்பு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் வந்து நேற்றுல இருந்து பெண்டிங்ல இருந்திருக்கும், அது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா ஒரு சிலர்? அதாவது பெரும்பகுதி நிறுவனங்கள் அமெரிக்காவை வந்து சார்ந்து இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கிறதெல்லாம் வந்து அது ஒரு பாதிப்புக்குள்ள ஆயிருக்கு, ஒரு நாள் டிலே ஆயிருக்கு. அதை வந்து தொடங்குறதுக்கான வேலைகள்ல அவசரமா இறங்கியிருக்காங்க. திங்கட்கிழமையிலிருந்து அதனுடைய தொடர்ச்சி வந்து தொடங்கிடுவாங்க அப்படின்றதுதான் பெரும்பாலும் நம்பப்படுது. உங்களுக்கான நிறுவனங்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க? இப்ப ஊழியர்கள் நேத்து தான் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து டாஸ்க் சப்மிட் பண்ண வேண்டிய சூழல்ல நேத்து நடக்கல, இன்னைக்கு சனிக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன அறிவுறுத்தல் வழங்கப்படுது? அதாவது ஜென்ரலாவே ஐடி இண்டஸ்ட்ரியில ஃப்ரைடே வந்து எந்த அப்டேட்டும் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு ரூல் ஆஃப் தம்பா வந்து வச்சிருப்பாங்க. அதை மீறி இப்ப இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் வந்து பண்ணதுன்றது வந்து ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ ஃப்ரைடே வந்து எதுவும் பெருசா வேலைகள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணாது, அது எதுவும் டெலிவரி இருக்காது, அந்த அப்டேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த அடிப்படையில இது ஒரு பெரிய எதுவும் தடை பண்ற அளவுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்காது. திங்கட்கிழமை அதுக்கு டியூஸ்டே அந்த மாதிரி தான் வந்து இதுக்கான இம்பாக்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போதைக்கு அறிவுரை என்ன கூறியிருக்காங்கன்னா, இந்த இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ற வரைக்கும் நீங்க வந்து மற்ற வேலைகள் படிக்கிற வேலைகள் அந்த மாதிரி பாருங்க, அதை தாண்டி திங்கட்கிழமை சரியாயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.